SA College of Arts and Science. For admissions, please visit sacas.ac.in. எனக்கு தெரிஞ்ச சாக்ஷி அன்னைக்கு அப்புறமா தோனி என்னதாங்க தூக்கியிருக்காருன்னு ஜடேஜா செம்ம ஜாலியாக ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. ரீசெண்டாக நம்ம தோனி, ஜடேஜா, ருத்ராஜ் கைக்வாட் இவங்கெல்லாம் வந்து ஒரு ப்ரொமோஷனல் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனியும் ஜடேஜாவும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜடேஜா வந்து குறிப்பாக அந்த போன வருஷம் ஐபிஎல் ஃபைனல் பற்றி பேசும்போது, ஸோ லாஸ்ட் ரெண்டு பாலில் 10 ரன் தேவையாக இருந்தது, ஒரு 6 ஒரு 4 நடித்து வின் பண்ணி கொடுத்தாரே அந்த ஒரு வெற்றியை மறக்க முடியுமா, நைட்டு ஒரு 1:30 ஏ ஜாலி அப்படின்னு சொல்லி எல்லோரும் கத்த ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அப்போ வந்து தோனிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரே அடியாக கிரவுண்டுக்கு போனார், ஜட்டுவை வந்து தூக்கிட்டாருப்பா, தூக்கிட்டு அந்த மனுஷன் கண் கலங்கிறத நம்ம அப்போ தாங்க பார்த்தோம். தோனி வேர்ல்டு கப்பு, T20 வேர்ல்டு கப்பு, டெஸ்ட் சீரீஸ், எத்தனை ஒன் டே மேட்ச்சு எவ்வளோ வின் பண்ணி கொடுத்துருப்பாரு. அப்போல்லாம் அழுகாத மனுஷன் அன்னைக்கு அழுதாருங்க, அழ வச்சுட்டாங்க. பின்ன சிஎஸ்கே வெறும் டீமா, அது ஒரு எமோஷனுங்க. ஸோ அன்னைக்கு வந்து ஜடேஜாவை தோனி தூக்கிட்டு அழுததை யாருமே மறக்க முடியாது. ஸோ அதை தான் ஜட்டுவும் ஷேர் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சாக்ஷி அன்னைக்கு அப்புறமா தோனி வந்து என்ன தான் தூக்குனாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜாலியாக சொல்லியிருக்காரு. இதை பற்றி தோனியும் சொல்லும்போது, டிவியில் பார்க்கும்போது மேபி ஈஸியாக இருக்கும், ஆனால் நான் வந்து பேட்டிங் பண்ணுறேன், எனக்கு தெரியும் அது வந்து எவ்வளோ டஃப்பான ஒரு விஷயம்னு. அட் த சேம் டைம் எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரெஷராக ஃபீல் பண்ணாங்க, ஏன்னா ஆப்போசிட் டீமில் இருக்கிறவங்களும் வின் பண்ணணும்னு நினச்சாங்க, நாங்களும் அதான் நினச்சோம். கண்டிப்பாக வந்து எல்லாருமே அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை போட்டாங்க. அந்த வின்னிங் சைடில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எமோஷன்ஸ்லாம் ரொம்பவே ஹையாக இருந்தது. ஜட்டு ரொம்ப நல்லாவே பேட் பண்ணியிருந்தாரு அப்படின்னும் தோனி வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஐபிஎல் பற்றினா பல அப்டேட்ஸுக்கு பிஹைண்ட் வுட்ஸை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.